ஹலோ பீபோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்கக்கூடிய நடிகைகள் எல்லா பேருமே சில வருஷங்களே ரொம்ப பெரிய நடிகையாக மாறிடுறாங்க. அந்த மாதிரி சமீபத்துலேருந்து நிறைய குழந்தை நட்சத்திரங்கள் இப்போது ஹீரோயின் மாதிரி இருக்கதை பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ ஒரு குழந்தை நட்சத்திரம் ஹீரோயின் மாதிரி இருக்காங்க, அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவை சண்முகி திரைப்படத்தில் கமல் மற்றும் மீனாவுக்கு மகளாக நடித்த அந்த குழந்தை தான் ஆன். இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க அந்த திரைப்படத்தில் இந்த குழந்தை நட்சத்திரம் நல்லாவே பிரபலமானாங்க. இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா ஆனுக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சிது. ஆனால் அந்த குழந்தையோட பெற்றோர்கள் இதுக்கு சம்மதிக்கலை. சின்ன குழந்தையாக இருக்க நீ படிப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்தணும் அப்படின்னு ஆனை படிக்க அனுப்பிச்சிட்டாங்க. பட வாய்ப்புகள் வந்தாலும் என்னோட பொண்ணு நடிக்க மாட்டான் அப்படின்னு பெற்றோர்கள் அந்த பட வாய்ப்பை தட்டி கழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனும் நடிப்பு வேண்டாம் அப்படின்னு சின்ன குழந்தையிலேருந்து படிப்பு மட்டுமே கவனம் செலுத்திட்டு வந்தாங்க. இப்போது அவங்களோட புகைப்படம் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு வந்துட்டுருக்கு. பார்க்குறதுக்கு ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஹீரோயின் மாதிரி தான் இருக்காங்க, அப்புறம் ஏன் நீங்கள் நடிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு பல கேள்விகள் அவங்க கிட்ட கேட்கப்பட்டது. அதுக்கு ஆன் இப்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நான் அவை சன்மிகளை குழந்தை நட்சத்திரமாக நடித்தேன். அந்த திரைப்படத்தோட வாய்ப்பு ரகுராம் மாஸ்டர் மூலமாக தான் எனக்கு கிடைச்சிது. அந்த திரைப்படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்தது, ஆனால் என்னோட பெற்றோர்கள் சம்மதிக்கலை. நான் படிப்பு மேலே கவனம் செலுத்திட்டு வந்தேன். சென்னையில் தான் நான் இருக்கேன். லோயலா காலேஜில் படிச்சுட்டு வந்தேன். எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைச்சிது. படிச்சுட்டு இருந்த காலகட்டங்களில் நிறைய கம்பெனிகளில் வேலை பார்த்துட்டு வந்தேன். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காலப்போக்கில் இவங்களுக்கு பல தொழில் வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சுது. சென்னையிலே நிறைய கம்பெனிகளில் வேலை பார்த்துட்டு இருந்த இவங்க மேற்படிப்பை படிக்கலாம் அப்படின்னு ஃப்ரான்ஸ் போயிட்டாங்க. இவங்க ஃப்ரான்ஸ் போகிறதுக்கு முன்னாடி தான் ஆடுகளம் திரைப்படத்தில் நடிகர் தனுஷுக்கு ஜோடியாக நடிகை டாப்ஸிக்கு முன்னாடி ஆனை தான் தேர்வு செஞ்சுருந்தாங்க. ஆனால் ஆனோ ஃப்ரான்ஸில் படிக்க போனதுனால அவங்களால இந்த திரைப்படத்தில் நடிக்க முடியல. படிப்பு மேலே கவனம் செலுத்திட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்த அவங்க சில தொழில்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. சினிமா விட்டு வெகு தூரம் ஒதுங்கி இருக்கக்கூடிய இவங்க இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலையும் வேலை பார்த்துட்டு வந்துட்ருக்காங்க. இப்போது திரும்பவும் இவங்களுக்கு நடிப்பு மேலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. எல்லா தொழிலும் பண்ணிட்டோம், படித்தும் முடிச்சிட்டாச்சு, இனிமேல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நடிக்கலாம் அப்படின்னு ஆன் சொல்லியிருக்காங்க. இவங்களோட புகைப்படம் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு வந்துட்ருக்கு. சமீபத்தில் இவங்க நடிகர் கமலஹாசனை ஒரு ஃபங்க்ஷன் சந்திச்சிருக்காங்க. அப்போ சந்திச்சு கமலஹாசன் கூட பேசும்போது கமலஹாசனுக்கு இவங்களை யாருன்னு சுத்தமாக அடையாளம் தெரியல. அப்போதான் நான் உங்களோட மகள்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு கமலஹாசன் ஆச்சரியப்பட்டிருக்காரு. அவை சண்முகி படத்தில் உங்களோட மகளாக நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கமலஹாசனுக்கு ஞாபகம் வந்து அவங்கள பற்றி விசாரித்து பாராட்டவும் செஞ்சிருக்காரு. இப்போது இவங்களுக்கு கதாநாயகியாக நடிக்கக்கூடிய தகுதிகள் எல்லாமே இருக்குது. கூடிய சீக்கிரம் ஆன் சினிமாவில் கதாநாயகியாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. முக்கியமாக இவங்க தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்தையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.